Sai from my previous workshop has started writing his own story series. Sanika, who wants to be a dancer and a travel influencer, has already started creating dance performances with social awareness. Our children are capable of doing great things in life. We just have to find out what their passion is and channelize their passion towards great success. Real Life Incredibles does that, where we find out what their passion is and what their big dream is and guide them step by step towards achieving their big dreams. All details about my next batch of Real Life Incredibles is on instamojo.com/jpjl. I will see you there. Hello everybody, this is John Pradeep JL here, India's first theatre-based life coach and a father of a happy, independent and a kind daughter. And let's jump into today's episode. In this episode, we will talk about the super Chinese folktale about two jugglers who visited the city and parenting tip on building a healthy support system for your children. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம குட்டீஸ் என்ன மாதிரி வீடியோஸ் ஆடியோஸ் நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நேற்று நான் கேட்டிருந்த கேள்வி, நீங்கள் யாருக்காவது உதவி பண்ணியும் அவங்க உங்களுக்கு உதவி பண்ணாமல் உங்களை ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதுதான் நான் கேட்டிருந்த கேள்வி. இதுக்கான பதில் இப்போ வந்துட்டே இருக்குது, நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வேற யாராவது ஒருத்தர் எடுத்தாங்கன்னா எதுக்காக எடுத்தாங்கன்னு கேட்பேன். உங்களுக்கு நிஜமாவே தேவையில்லாமல் வெறும் பேருக்காக தான் எடுத்தாங்கன்னா அதை அவங்கக்கிட்ட வாங்கிட்டு நிஜத்தை மற்றவங்க கிட்ட சொல்லிடுவேன். அப்படி நிஜமாலே அவங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா விட்டுருவேன். பட் ஸ்டில் ரொம்ப எனக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா நானே எடுத்துவேன். அவங்க என்னை ஏமாத்துனாங்கன்னா நான் அவங்க திரும்ப ஏமாற்ற மாட்டேன். அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர வழி கண்டுபிடிச்சி அதுலேருந்து வெளியே வருவேன். அங்கே இன்னைக்கு சொன்ன ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு சொன்ன க்வெஸ்டின்காக நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். நான் வந்து உங்களை கொஞ்சோண்டு கர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் உங்களை வித்துருவேன். எனக்கு என்ன ஒருத்தங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணா அவங்க என்னை திருப்பி ஹெல்ப் பண்ணாமல் ஏமாட்டிட்டு போயிட்டாங்கன்னா நான் பரவாயில்லன்னு அவங்கள விட்டுருவேன். நான் ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்க எனக்கு திரும்பி உதவி பண்ணலனாலும் இல்லை ஏமாத்தினாலும் நான் வந்து அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு போயிடுவேன். சூப்பர்ல. இந்த குட்டி வயசுல இந்த குட்டீஸ்லாம் இந்த மாதிரி யோசிக்கிறத பார்க்கும்போது எனக்கு நிஜமாலுமே ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குது. ஐ எம் ரியலி ஹாப்பி தட் ஐ எம் டூயிங் திஸ். அதே மாதிரி நீங்களும் இன்னைக்கான கேள்வி நான் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி முடிச்ச உடனே சொல்லுவேன், அதை கேட்டுட்டு நீங்க எனக்கு அனுப்பலாம். ஓகே, இப்போ பேரண்டிங் டிப்புக்கான டைமு. குயிக்காக ஃபோனை உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஓடி போய் படுத்து ரெடியாகி தூங்குறதுக்கு ரெடியாகுங்க. உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நான் ஒரு குயிக் பேரண்டிங் டிப் கொடுத்துட்டு ஐ வில் கம் பேக் டு யூ. ஓகே பேரண்ட்ஸ், இன்னைக்கு பேரண்டிங் டிப் எதை பற்றி தெரியுமா? பில்டிங் அ நைஸ் சப்போர்ட் சிஸ்டம் ஃபார் யுவர் சைல்டு. சப்போர்ட் சிஸ்டம்ங்கிறது என்னது? நம்ம வந்து எப்போவுமே நம்ம பேரண்ட்ஸாக நம்ம என்ன ஒரு நோஷனோட வளர்ந்துருக்குறோம் அப்படின்னா, ஐ ஹாவ் டு பி எவ்ரி திங் ஃபார் மை சைல்டு அப்படின்னு நினச்சி நம்ம வளர்ந்துருக்குறோம். அப்படி நம்மளால் எல்லாத்தையும் நம்ம கிட்ஸுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னா உண்மையிலே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளே ஃபினான்ஷியல் நாலேஜில் வீக்காக இருந்தோம்னா நம்ம ஃபினான்ஸ் நாலேஜ் நம்ம சைல்டுக்கு கொடுக்கறது கஷ்டம். இல்லை நம்ம வந்து மாரலில் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸில் சூப்பராக இருப்போம், ஆனால் எஜுகேஷனில் ரொம்ப வீக்காக இருப்போம். அப்போ அந்த வேல்யூ அவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அதனால ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் சரி, மாரலாக இருந்தாலும் சரி, கரியராக இருந்தாலும் சரி, இல்லை ட்ரஸ்டட் அடல்ட்ஸாக இருந்து அவங்களோட எல்லா மைண்டில் வர எல்லா விஷயங்களை பற்றியும் ஷேர் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒரு பேரண்டே பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். ஆனால் வென் யூ ஹாவ் அ சப்போர்ட் சிஸ்டம் ஃபார் யுவர் செல்ஃப், நம்ம வந்து சின்ன வயசில் முன்னாடிலாம் வி ஹேட் திஸ் கான்செப்ட் கால்ட் த காட் மதர், அதாவது ஞான தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை பிறந்தோடனே ரிலேட்டிவ்ல ஏதாவது ஒரு அம்மாவை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து என் குழந்தைக்கு ஞான தாயாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம நிறைய கேட்டிருக்கோம்ல. அந்த மாதிரி ஐ ஹாவ் அ சிஸ்டம் பில்ட் சேயிங் இந்த ஒரு குழந்தைக்கு இவங்கெல்லாம் இருக்கணும், ரோல் மாடல்ஸ் இருக்கணும், மென்டார்ஸ் இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் பியர் குரூப் இருக்கணும், ட்ரஸ்டட் அடல்ட்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி நான் ஒரு ஃபுல் சிஸ்டம் நெட்ஒர்க்கே நான் பில்ட் பண்ணி வச்சிருக்கேன், விச் ஐ டீச் டியூரிங் மை ஒர்க் ஷாப்ஸ் ஃபார் பேரண்ட்ஸ் அண்ட் த டீன்ஸ் அண்ட் ப்ரீ டீன்ஸ் ஆல்சோ. நான் அதை பற்றி நான் நிறைய என்னோடய ஒர்க் ஷாப்ஸில் நான் டீச் பண்ணுறேன். தட் இஸ் அ பிக் சிஸ்டம், இந்த வீடியோவில் என்னால் சொல்ல முடியாது.
ஆனால் கோர் வேல்யூ என்னன்னா, யூ கான்ட் பி எவ்ரி திங் ஃபார் யுவர் சைல்ட், யூ நீட் சப்போர்ட் சிஸ்டம், யுவர் சைல்ட் நீட் சப்போர்ட் சிஸ்டம், யூ நீட் அதர் அடல்ட்ஸ் ஆல்சோ சப்போர்டிங் யுவர் சைல்ட் இன் கெட்டிங் தெம் டு க்ரோ அப் இன் டு ரெஸ்பான்சிபிள் அண்ட் குட் அண்ட் கிரேட் அச்சீவர்ஸ். ஓகே, சூப்பர். கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு சைனா கதை தான் சொல்ல போகிறேன். இது வந்து ஸ்லைட்டாக பேஸ்ட் ஆன் ரியல் பிளேஸ் பட் ஸ்டில் அ ஃபேரி டேல் கைண்ட் ஆஃப் அ சைனீஸ் ஃபோக் டேல். நான் இந்த கதையை சொல்ல போகிறேன். கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் நான் சொல்ல போகிறேன். என்னது, லைட் ஆஃப் பண்ணிவிட்டு க்ளூமி லைட் போட்டுட்டு தான் நான் இந்த கதையை சொல்ல போகிறேன். அதே மாதிரி நான் இந்த கதையை ரெண்டு தடவை சொல்ல போகிறேன். ஒரு தடவை சூப்பராக என்ஜாய் பண்ணுற மாதிரி சொல்லுவேன். இன்றைக்கியோட ஸ்டோரி நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அப்புறமா அதே ஸ்டோரியை இன்னொரு தடவை குயிக்காக குட்டியாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். எதுக்கு, நீங்கள் வந்து ஃபோன் பார்க்கக்கூடாது, ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு யூ ஹாவ் டு லிசன் டு மை ஸ்டோரி அண்ட் கோ டு ஸ்லீப் ஆஃப்டர் தட். இல்லை அப்படியே கண் மூடிக்கிட்டே இந்த கதையை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே நீங்கள் தூங்கிடுவீங்க. ஓகே, கதைக்குள்ளே போகலாம். லைட் ஆஃப் பண்ணலாம். ஆப்ரா கடாப்ரா, யே, லைட் ஆஃப் ஆயிடுச்சு, கதைக்குள்ளே போகலாம். இது வந்து சைனாவில் ஒரு இடத்தை பற்றின கதை. பிங்கு அப்படின்னு ஒரு இடம் சைனாவில், பீஜிங்லேருந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி போனால் இருக்குது. அந்த இடத்துல வந்து பீச்சஸ்க்கு ரொம்ப 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 ஃபேமஸ் இந்த இடம். ஓகே, அதாவது பீச்சஸ், பீச் பழம் உங்களுக்கு தெரியும்ல, அது அதுக்கு தான் அது அந்த இடம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அங்கே இருக்கிற மாதிரி யம்மியஸ்ட் பீச்சஸ் வேறு எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த பிங்குவில் அந்த காலத்தில் பீச்சஸே இல்லை. என்னன்னா, அந்த காலத்தில் ஒரு பெரிய கார்னிவல் நடந்துட்டு இருந்துச்சு. அங்கே ராஜா வந்து வெளியூர்லேருந்துலாம், வெளிநாட்டிலேருந்துலாம் பல ராஜாக்களை, பெரிய பெரிய அரிஸ்டோக்ராட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஊரே நல்ல கோலாகலமாக இருந்துச்சு. அப்போது ரெண்டு பேர் அந்த சிட்டிக்குள்ளே வந்தாங்க. ரெண்டு பேரும் ஒரு பாக்ஸ் கையில் வச்சுருந்தாங்க. இந்த ரெண்டு பேரை பார்த்தாலே தெரிஞ்சிச்சு, ஒன்று அப்பா ஒன்று பையன் அப்படின்னு. ஓகே, அவங்க அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. இவங்க என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பேர்கிட்ட பேசினாங்க, கொஞ்சம் பேர்கிட்ட ஸ்ட்ரேஞ்சர்ஸாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ரெண்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸும் யாருக்கிட்டையோ பேச்சு கொடுத்தப்ப யாரோ கேட்டாங்க, யார் நீங்கள் ஊருக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டப்ப இவங்க சொன்னாங்க, நாங்கள் ஊருக்கு நிஜமாலுமே புதுசு தான், நாங்கள் வந்து ஜக்லர்ஸ் அண்ட் மெஜிஷியன்ஸ், நாங்கள் நிறைய ஆக்ட்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏய் சூப்பராக இருக்கே, பரவாயில்லையே, நீங்கள் எங்களுக்கு ஒன்று பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னப்போ, அன்றைக்கி சாயங்காலம் சும்மா அந்த மரத்தடியில் ஒரு குட்டி ஸ்டேஜ் மாதிரி இருந்துச்சு, அது மேலே ஏறி நின்று நிறைய ஜக்லிங் ஆக்ட்ஸ் அது இதெல்லாம் பண்ணாங்க. பேலன்சிங் ஆக்ட்டு, இந்த போர்டில் வந்து பையனை கட்டி வச்சுட்டு அப்பா வந்து கத்தியெலாம் தூக்கி போடுவார், அவன் மேலே படாமல் போர்டில் மட்டும்தான் படுவோம். அந்த மாதிரி இவன் தலை மேலே ஆப்பிள் வச்சுட்டு வில்லு வச்சு ஒரு விடுவார், அந்த வில்லு போய் நேராக போய் அந்த ஆப்பிளில் மட்டும்தான் குத்தும், வேறு எங்கேயுமே படாது. அப்புறம் வந்து நிறைய பேலன்சிங் ஆக்ட், கயிறு மேலே நடக்கிறது, இந்த மாதிரி நிறைய பண்ணாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. அப்போது ஊருக்குள்ளே எல்லாரும் பேசிட்டாங்க, ஏ இந்த மாதிரி வெளியூர்லேருந்து யாரோ வந்திருக்காங்களாம், பயங்கரமாக பண்ணுறாங்களாம், கேட்டியா கேட்டியா, நாளைக்கும் பண்ணுவாங்களாம், அடுத்த நாளும் பண்ணுவாங்களாம் அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளே நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருந்தது இந்த ராஜா காதுக்கும் போச்சு. ராஜாவும் யோசிச்சாரு, சரி நமக்கு கூட நிறைய கெஸ்ட் இருக்காங்கல்ல, இந்த கெஸ்ட்டை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு இந்த ஜக்லஸை வச்சு நம்ம என்டர்டெயின் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் மினிஸ்டரை கூப்பிட்டு கேட்டாராம். சைனாவில் வந்து அவங்களை மேண்ட்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேண்ட்ரினை கூப்பிட்டு கேட்டாராம், நீங்கள் வந்து போய் அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு கேளு. ஆனால் யூஸ்வலாக எல்லா ஜக்லஸும் பேலன்சிங் ஆர்டிஸ்ட்டும் பண்ணுற மாதிரி ஜென்ரலான விஷயம் பண்ணக்கூடாது, வாவ் அப்படின்னு போகிற மாதிரி ஏதாவது பெரிய விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாராம். சரி, இந்த மினிஸ்டர் வந்து ரொம்ப ரொம்ப அப்படியே கொஞ்சம் ரூடானவர். அவர் போய் கேட்டாராம், என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. அப்போ அவங்க சொன்னாங்களாம், எல்லாமே பண்ணுவாங்க, நாங்கள் வந்து ஆறை ஓஷனாக மாற்றுவோம், மேடை மலையாக மாற்றுவோம், என்ன வேணாலும் பண்ணுவோம், உங்களுக்கு தெரியாது அப்படின்னு பயங்கரமாக சொன்னாங்க. சரி, மினிஸ்டரும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிட்டார், இவங்க ஏதோ பயங்கரமாக மேஜிக்கலாக பண்ணுவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட போய் சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களாம் ராஜா அப்படின்னு சொன்னோடனே ராஜா சொன்னார், சரி சூப்பர், நாளைக்கு சாயங்காலம் எல்லார் முன்னாடியும் இதை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொன்னாராம். சாயங்காலம்னா இருட்டில், ஈவினிங் டைமில் தான். ஓகே, அப்போது ஈவினிங் டைமில் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி எல்லா, அதாவது உலகத்துலேயே ரொம்ப ரொம்ப பணக்காரரான எல்லா நாட்டோட ராஜாக்கள் மந்திரிகள் எல்லாரும் வந்து அங்கே இருக்காங்கல்ல, எல்லாருக்கும் டேபிள்லாம் அரேஞ்ச் பண்ணி ஃபீஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் இவங்கள பர்ஃபார்ம் பண்ண சொன்னாங்களாம். இவங்களும் எந்திச்சு மேலே ஏறி பர்ஃபார்ம் பண்ணாங்களாம். பால்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு ஜகல் பண்ணுறது, இந்த கத்தி விடுறது, இந்த மாதிரி நிறைய ஆக்ட்ஸ் பண்ணாங்களாம். இது எல்லாத்தையும் மக்கள்லாம் பார்த்து ஏ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். ஆனால் அந்த மினிஸ்டர் சைடில் நின்று கடு 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 கடுன்னு முறைச்சிட்டு இருந்தாராம். ஏன்னா ராஜா அங்கே உட்காந்து மினிஸ்டரை முறைச்சிட்டு இருந்தாராம், ஏன் நீ வந்து எங்கிட்ட என்ன சொன்ன, வந்து அவங்க வந்து ஆற்றை வந்து குளமாக மாற்றுவாங்க, குளத்தை வந்து கடலாக மாற்றுவாங்க, மேட்டை வந்து மலையாக மாற்றுவாங்கலாம் சொன்னல, என்ன ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி நார்மலான எல்லாருமே பண்ணுற விஷயத்த தான் இவங்க பண்ணுறாங்க, அப்போ நம்ம நாட்டில் இவங்களுக்கெல்லாம் இந்த கெஸ்ட்டுக்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுல என்ன பெரிய விஷயம் இருக்கக்கூடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த தம்பி வந்து அந்த குட்டி பையன் வந்து மேலே ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போது அப்பா சைடில் வந்தார். வந்தப்போ அப்பா கிட்ட கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு கேட்டாரான், ஏ என்ன இது, ஒன்றுமே ஒன்று ஸ்பெஷலாக பண்ண மாட்டேறீங்க, நார்மலான விஷயங்களில் தானே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாரான். அதை கேட்டப்போ அவர் சொன்னாரான், கவலைப்படாதீங்க,
நாங்கள் பண்ணுவோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பண்ணுறதுக்கு தானே நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னாராம். இப்போ நான் சொல்கிறேன் ஒழுங்காக பண்ணு அப்படின்னு சொன்னாராம். அப்போ சொன்னாராம், கவலைப்படாதீங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு திருப்பி சொன்னாராம். இந்த டைமில் அந்த பையன் முடிச்சுட்டு சைடில் வந்தாராம். அப்போ இவர் சொன்னாராம், என்ன சொன்னாலும் செய்வியா, ம் இரு இரு ஒரு நிமிஷம், உன்னால் என்ன செய்ய முடியும்னு யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொன்னாராம். அப்போ இவர் சொன்னாராம், இல்லை இல்லை நீங்கள் தான் மாஸ்டரு, நாங்கள் சும்மா ஆக்டர்ஸு, நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் நாங்கள் செய்வோம் அப்படின்னு அவங்க அப்பா திருப்பி சொன்னாராம். என்னடா அது இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது சைடில் இன்னொருத்த வந்து, சார் 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 பீச்சஸ் குறைஞ்சி போச்சு, இப்போ சீசன் இல்லைல்ல, கொஞ்சம் பீச்சஸ் தான் இருந்துச்சு, அதெல்லாம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு ஒருத்தர் வந்து சொன்னாராம். இதை கேட்ட உடனே இந்த மந்திரிக்கு டக்குன்னு மைண்டில் தோணி அவர் என்ன சொன்னாராம், இங்கே வாயா இங்கே வாயா அப்படின்னு சொல்லி உன்னால் பீச்சஸ் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டாராம். அவர், ஆ கவலைப்படாதீங்க கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாராம். அது எதை நினச்சிட்டு சொன்னாருன்னு தெரியல, கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுவோன்னு சொன்னாரா என்னன்னு தெரியல. அதனே இவர் சொன்னாராம், நீ உன்னோட ஆக்டில் இப்போ எனக்கு பீச்சஸ் கொண்டு வரலன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் உனக்கு பேமெண்ட்டும் இல்லை, உன்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே அந்த அப்பா வந்து, அந்த விதத்தில் நான் யோசிக்கவே இல்லையே, ஏன்னா இப்போ கடைக்கு போனாலும் பீச்சஸ் கிடைக்காது, ஏன்னா இப்போ பீச்சஸ் சீசனே இல்லை, இந்த ஃபஸ்ட்டு இருந்த பீச்சஸே எங்கேருந்தோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அப்போது பீச் வந்து எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னால இவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி திருந்து முடிச்சுட்டு இருந்தாங்க. இதில் வேறு அந்த பையன் ரொம்ப கோவமாயிட்டான், அப்பா என்னப்பா இந்த மாதிரிலாம் ப்ராமிஸ் பண்ணுறீங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாயிட்டான். அப்போ அப்பா சொன்னார், கவலைப்படாத நம்ம ஒரு கயிறு ட்ரிக் வச்சுருக்கோம்ல எடு அப்படின்னு சொன்னார். கயிறு ட்ரிக் எடுத்தாங்க, எடுத்தது கயிறுனா மெல்லிசு கயிறு, ஆனால் நீளமாக இருந்துச்சு, ரோல் பண்ணி ரோல் பண்ணி ரோல் பண்ணி ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க சரியா. அப்போது அந்த கயிறு பெரிய கயிறாக இருந்துச்சு, அதை ரோல் பண்ணி ரோல் பண்ணி எடுத்தாங்க. எடுத்து என்ன பண்ணாங்க, அந்த கயிறை வச்சு ஏதோ ஒரு மேஜிக் பண்ணார், வச்சு இப்படி ஒரு சுற்று சுற்றினாரு, உடனே ஏதோ ஒரு சுருள் மாதிரி வந்து அப்படி கயிறு அப்படியே சுவையின்னு வானத்தை நோக்கி போச்சு, பெருசாக வானத்துக்கு மேலே போய் வானத்தில் எங்கேயோ போய் டோக்குன்னு கோக்கி மாதிரி மாட்டினது. எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, இவர் இங்கேருந்து அப்படியே விட்டுட்டு அப்புறம் ஆ அப்படின்னு சொல்லி ஒரு ஜர்க் கொடுத்தாரு, அப்போ தெரிஞ்சிச்சு வானத்துக்கு போச்சுன்னு தெரியும், ஆனால் எங்கே மாட்டியிருக்குன்னு தெரியாது. ஆனால் இவர் இந்த மாதிரி ஜர்க் கொடுக்குறத பார்த்தா அங்கே எங்கேயோ ஒரு கொக்கியில் மாட்டிச்சுன்னு தெரியும். என்னையா பண்ணுற அப்படின்னு சொல்லி எல்லாம் வாவுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நான் ஹெவன்லேருந்து பீச்சஸ் எடுத்துகிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொன்னார். என்னது ஹெவன்லேருந்து பீச்சஸா, நீ மேலே போக போறியா இந்த கயிறுலாம் வச்சு அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், ஐயோ நான் ரொம்ப வயசானவங்க, என்னோட குட்டி தம்பி இருக்கான்ல இங்கே, அவன் தான் போவான் அப்படின்னு சொன்னார். சரி பரவாயில்ல ஏதோ ஒன்று பண்ணுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு இவர் இழுத்து என்ன பண்ணார், இவங்களோட அந்த ஸ்டேஜோட தூண் இருக்கும்ல பெரிய தூண், அந்த தூணில் இழுத்து கட்டிட்டார். கட்டிட்டு தம்பிக்கிட்ட கண்ணை காமிச்சாரு, அவன் வேகமாக ஏறி அந்த கயிறு மேலே நின்னா, கயிறு மேலே நின்று பேலன்ஸ் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லோவாக ஒரு ஒரு அடியாக எடுத்து நடக்க ஆரம்பித்தான். நடந்து போனான் 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 போனான், மேலே வானத்துக்கிட்ட போய் ஒரு புள்ளி மாதிரி இருந்து அப்புறம் மறைஞ்சு உள்ளே போயிட்டான். வேற எல்லாரும் என்னடா நடக்குது, இந்த பையன் போனானே திருப்பி வருவானா வரமாட்டானா ஒன்றும் தெரியலேன்னு சொல்லி எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவர் மட்டும் ரொம்ப சாந்தமாக அப்படியே இருந்தார். அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஜூம்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா அந்த கயிறு வழியாக சுவைன்னு வந்து இறங்குச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான பெஸ்ட் பீச் இந்த வேர்ல்டு, பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பீச் அது, ஓகே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த பீச் வந்து இறங்கினோடனே அவர் சொன்னார், இது பாருங்கள் இதுதான் ஹெவன்லேருந்து வர பீச்சஸ்ஸு, நம்ம ஊரில் எங்கேயுமே இந்த பீச் கிடைக்காது அப்படின்னு சொன்னார். மற்றவங்கெல்லாம் இவங்க ட்ரிக் பண்ணுறாங்களா இல்லை நிஜமாலுமே இந்த மாதிரி எடுத்துகிட்டு வராங்களா ஒன்றும் தெரிலன்னு சொல்லி இன்னும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா ஒரு 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 10-15 பீச் ஜூம் ஜூம் ஜூம்னு வந்து விழுந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த கயிறு வழியாக. இது பார்த்தோன்னே எல்லாம் பயங்கர ஜாலி ஆயிட்டாங்க, ஆனால் யாரையுமே பொறுக்க விடல, ஏன்னா இது பீச்சஸ் ஹெவன்லேருந்து வந்ததில்ல, அப்போ நாட்டிலே இருக்கிற பெஸ்ட்டு பெரிய பெரிய பணக்காரங்களுக்கோ இல்லை கெஸ்ட்டுக்கோ தான் அதை கொடுப்பாங்க இல்லை. அதுக்காக நம்மளோட மினிஸ்டர் வேக வேகமாக இறங்கி அதை எடுத்து வச்சுக்கிட்டாரு. அவர் அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அடுத்து பீச் வரும்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தார். ஆனால் இப்போ தான் நம்மளோட அப்பா மெஜிஷியன் இருந்தார்ல, அவருக்கு மூஞ்சி லேசாக வாட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பீச்சஸ் வருது ஆனால் பையன் வரலை அப்படின்னு. உடனே இப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தார், ஐயோ என் பையனை காணோமே அப்படின்னு சொல்லி அழுகிற மாதிரி நின்றுட்டு இருந்தார். அப்போது எல்லாரும் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, பையன் வந்துருவாயா கவலைப்படையா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவான், அவன் இன்னும் நிறைய பீச்சஸ் பறிச்சிக்கிட்டு இருக்கானா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்போ தான் ஜூம்னு பையனோட கேப் வந்து கீழே விழுந்துச்சு. இவர் அதை பார்த்தோன்னே ஐயோ ஐயோ என்னமோ ஆயிடுச்சு, ஹெவனில் என் பையனை பிடிச்சி ஜெயிலில் போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன், அவனை பிடிச்சிட்டாங்க யாரோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது ஷர்ட் ஜூம்னு வந்து விழுந்துச்சு, அப்புறம் பேண்ட் ஜூம்னு வந்து விழுந்துச்சு, அப்புறம் ஷூஸ் ஜூம்னு வந்து விழுந்துச்சு. ஐயோயோ போச்சு, உலகத்தில் இருக்கிற எதையும் அங்கே வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி அவனை ஹெவன்லேயே ஜெயிலில் வைக்க போகிறாங்க, இதுக்கப்புறம் நான் பையன் இல்லாமல் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு.
இப்படி எல்லாம் அழுத உடனே ரொம்ப நேரம் ஆச்சு. அப்புறம் பார்த்தா அந்த நூல் மெதுவா ரெட் கலரா அப்படியே பிளட் மாதிரி ஏதோ வந்துச்சு கீழே, நூல் ஃபுல்லா ரெட் ஆயிருச்சு. அப்ப இவர் பார்த்துட்டு, ஐயோ என் பையனை அங்கேயே கொலை பண்ணிட்டாங்க போல இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏது பண்ணுறதுன்னு தெரியல, இனிமேல் வயசான நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக அழ ஆரம்பித்தார். இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த எல்லாரும், சரி இவர் பாவம் மனுஷன், இவருக்கு ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணுவோம், கொஞ்சம் நாளுக்கு அவருக்கு காசு தாங்குற மாதிரியாவது ஏதாவது கொடுப்போம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசை கொண்டு வந்து அவர் முன்னாடி வச்சாங்க. அப்போ எல்லாரும் பணக்காரங்கள்ல நிறைய காசு வச்சாங்க, எல்லாரும் அவங்கவுங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வச்சாங்க. ஆனால் நிறைய பேர் சேர்ந்து அவனுக்கு நிறைய காசு கிடச்சிச்சு. அவன் வந்து மெதுவாக எல்லா காசையும் எடுத்தான், அவனோட பெட்டிக்குள்ளே போட்டான். பெட்டிக்குள்ளே போட்டு அப்படியே அழுதுகிட்டே மூடி வைக்க போகும்போது அப்படியே சிரிக்க ஆரம்பித்தான். எல்லாரும் பார்த்தாங்க, என்னடா இவன் சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பெட்டியை திருப்பி ஓப்பன் பண்ணி சொன்னான், தம்பி நமக்கு நிறைய காசு கொடுத்துட்டாங்க, மேலே வா அப்படின்னு சொன்னான். பெட்டிக்குள்ளேருந்து இந்த குட்டி பையன் வெளியே வந்தான். இவன் வெளியே வந்த உடனே எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம், வாவ் எப்படிடா அந்த மேஜிக் பண்ணீங்க, ஏறி மேலே போகிறது எங்கள் கண்ணால் பார்த்தோம், அதுக்கப்புறம் எப்படி பெட்டிக்குள்ளே வந்தான், பயங்கரமான மேஜிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கை தட்டி சத்தம் போட்டு விசில் அடித்து ஆரவாரம் பண்ணி கொண்டாடினாங்க. இதை பார்த்துட்டே இருந்து இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, வேக வேகமாக அந்த பெட்டியை எடுத்தாங்க, டொடங் டொடங் டொடங்னு நடந்தாங்க, அந்த கயிறை சுற்றுனாங்க, அப்படியே பெட்டிக்குள்ளே போட்டாங்க, எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தாங்க. அந்த அந்த க்ரௌடுக்குள்ளே நுழைஞ்சாங்கன்னு தெரியும், அதுக்கப்புறம் எங்கே போனாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் அந்த க்ரௌடில் தேடி பார்த்தாங்க, எங்கேயுமே காணோம் எதுவுமே காணோம், அந்த காசு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனால் என் ஒரே ஒரு விஷயத்தை விட்டுட்டு போயிருந்தாங்க, என்ன தெரியுமா, அவங்க அங்கேருந்து அனுப்பி வச்ச பீச்சஸ். உடனே அந்த பீச்சஸை எடுத்தாங்க. அப்போ அந்த மினிஸ்டர் ராஜா எல்லாம் சொன்னாங்க, இவங்க சாதாரண மெஜிஷியன்ஸ் இல்லை, இவங்க நிஜமாலுமே பெரிய ஃபேரிஸ் ஆஃப் த வேர்ல்டாக இருப்பாங்க, நமக்கு ஹெவன்லேருந்து பீச்சஸ் கொடுத்துருக்காங்க, இந்த பீச்சஸை நம்ம சாப்பிட்றது முக்கியம் இல்லை, இதை நட்டு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் நட்டு வளர்த்தாங்க. அந்த மாதிரி அந்த பிங்குங்கிற ஊரில் ஹெவன்லேருந்து வந்த பீச்சஸை நட்டு வளர்க்குறதா இன்னமும் நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. டூரிஸ்ட் இங்கேருந்து போய் அந்த பீச்சஸை பார்க்கணுன்னு ஆரம்பித்தாங்கன்னா, அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே, நம்ம இந்த பீச் கார்டனுக்குள்ளே போக போகிறோம், உங்களுக்கு தெரியுமா இந்த பீச்சஸ் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த கதையை சொல்லுவாங்களா அவங்க. சூப்பரில் ஒரு இடத்துக்குன்னே ஒரு கதை இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும்ல. அதனால் இந்த பென்னிங் போகிறவங்க எல்லாருமே இந்த கதையை கேட்டுட்டு அந்த பீச்சஸ் அங்கே நிறைய, இப்போ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பீச்சஸ் வந்துச்சான், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பீச்சஸ் அங்கே வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹா, இந்த நாளுக்கான கேள்வி என்ன தெரியுமா, நீங்கள் எல்லாரும் பிரமிச்சு பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லை எல்லாரும் பிரமிச்சு பார்க்குற மாதிரி ஒரு விஷயத்தை இதுக்கு முன்னாடி பார்த்து அந்த மாதிரி நான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அது என்ன விஷயம், எல்லாரும் பிரமிச்சு பார்க்குற மாதிரி நீங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பயங்கரமான ஆக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு விஷயத்துக்காக நீங்கள் போராடுறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாரும் பாராட்டுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னா அது என்ன விஷயமா இருக்கும், எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்புங்க. 9943474347 வாய்ஸ் நோட்டோ இல்லை வீடியோவோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் அனுப்பலாம், இல்லை எனக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பினா கூட பிரச்சனை இல்லை. யூ சென்ட் இட் டு த நம்பர் அண்ட் ஐ வில் ஃபீச்சர் இட் ஆன் டுமாரோஸ் வீடியோ. ஓகே, இவ்வளோ நேரம் முழிச்சிருந்தீங்கன்னா அப்படியே கண்ணை மூடிக்கோங்க, கண்ணை மூடிக்கிட்டே இந்த கதையை கேளுங்க, நான் அப்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, சூப்பர். ஒரு ஊரில், பென்னிங்கிற ஊரில் ஒரு பெரிய கார்னிவல் நடந்துக்கிட்டு இருந்தப்ப அங்கே ரெண்டு பேர் வந்தாங்க. அந்த ரெண்டு பேரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருந்தாங்க, கையில் ஒரு பாக்ஸ் வச்சுருந்தாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால், நாங்கள் ஜக்லர்ஸு பேலன்சிங் ஆக்ட் பண்ணுறோங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அவங்க சொன்னதுலேருந்து, இன்றைக்கி ஏதாவது எங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னப்போ, அவங்க அப்படியே ஓப்பன் ஸ்பேஸ்லேயே ஒரு குட்டி ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதை பார்த்து எல்லாருக்கும் பிடிச்சி போய் அவங்க சூப்பராக பண்ணுறாங்கன்னு ராஜாவுக்கு வரைக்கும் தெரிஞ்சிச்சு. ராஜா வந்து, நீங்கள் வந்து ஃபினாமினலாக பண்ணால் அவங்கள வந்து நம்மளோட கெஸ்ட்டு வெளியூர்லேருந்துலாம் வந்திருக்கிற எல்லா கெஸ்ட்டுக்கும் அவங்கள புக் பண்ணுங்க அப்படின்னு ராஜா சொன்னதுனால, இந்த மினிஸ்டர் வந்து அவங்கள்ட்ட விசாரித்தார், இவங்க நாங்கள் என்னவோ பண்ணுவோம் ஃபினாமினலாக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால மினிஸ்டர் வந்து இவங்க ரெண்டு பேரையும் புக் பண்ணாங்க. அந்த பார்ட்டி நடந்துச்சு, அந்த பார்ட்டியில் இவங்க எல்லா ஆக்ட்டும் பண்ணாங்க. ஆனால் எங்கே ஃபினாமினல் ஆக்ட் எங்கே அப்படின்னு சொல்லி மினிஸ்டர் கேட்டப்ப சொன்னாங்க, நாங்கள் என்ன வேணால் செய்வோம் அப்படின்னு சொன்னார் இந்த அப்பா.
அப்போ எங்களுக்கு பீச்சஸ் குறையுது, உன்னால் பீச்சஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு மினிஸ்டர் கேட்டப்ப, ஆ தாராளமாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கயிறு எடுத்து பூமியிலேருந்து ஹெவனுக்கு கட்டினார் அந்த கயிறை. அந்த கயிறு ஹெவனுக்குள்ளே போய் மாட்டிக்கின மாதிரி மாட்டிக்கிச்சு. அங்கேருந்து இந்த கயிறை இழுத்து இந்த சைடு கட்டினார். தன்னோட பையனை மேலே போக சொன்னார். இந்த பையன் நடந்தே மேலே போனால் போய் கொஞ்சம் நேரம் காணாமல் போயிட்டான். அதுக்கப்புறம் பீச்சஸ் வந்துச்சு. பீச்சஸ் வந்ததுக்கப்புறம் பையன் வருவான்னு எதிர்பார்த்தா வரல. பையனோட தொப்பி வந்துச்சு, பையனோட ஷர்ட் வந்துச்சு, பையனோட பேண்ட் வந்துச்சு, பையனோட ஷூஸ் வந்துச்சு. எல்லாரும் ரொம்ப பயந்துட்டாங்க. இவரும் பயங்கரமாக அழுதார். இவர் பயங்கரமாக அழுதுனால எல்லாரும் பாவம், இவருக்கப்புறம் இவருக்கு செலவுக்கு ஏதாவது தேவை அப்படின்னு சொல்லி அவருக்கு நிறைய காசு கொடுத்தாங்க. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாங்க, ஆனால் இவருக்கு நிறைய சேர்ந்துருச்சு. அது எல்லாத்தையும் அழுதுகிட்டே எடுத்து வச்சவர் அதுக்கப்புறம் சிரித்தார். என்னடான்னு பார்த்தா இந்த பையன் பெட்டிக்குள்ளேருந்து எழுந்திரிச்சு வந்தான். அந்த மாதிரி அவர் இது ஏமாத்துறதில்ல, இது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு எல்லாரும் கைத்தட்டி பயங்கரமாக அவங்கள வாழ்த்திக்கிட்டு இருந்தாங்க. இவங்க அங்கேருந்து அந்த கயிறை எடுத்துக்கிட்டு பெட்டியை எடுத்துக்கிட்டு கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சாங்க. அதுக்கப்புறம் எங்கே போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. ஆனால் அவங்க விட்டுட்டு போனது என்னது, அந்த பீச்சஸ். ஹெவன்லேருந்து வந்த பீச்சஸை விட்டுட்டு போனாங்க. அந்த பீச்சஸை எடுத்து நட்டு வச்சு தான் இந்த பெனிங்கிற ஊரில் நிறைய பீச் தோட்டம் இருக்கிறதா இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் இப்போ கூட பெனிங்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த கதையை சொல்லிட்டு தான் அவங்க பீச் தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு. சூப்பர் கதை இல்லை? சூப்பர். அப்படியே தூங்கலாமா? ஓகே, எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிடுங்க. படுத்துக்கோங்க, போத்திக்கோங்க. குட் நைட் அப்பா, குட் நைட் அம்மா, குட் நைட் குட்டி தம்பி, குட் நைட் குட்டி பாப்பா. ஸ்வீட் ட்ரீம்ஸ். டேக் கேர்.